ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு பிக் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000+ வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கில் வந்து பார்த்திங்கன்னா லெக்சரர் போஸ்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாலிடெக்னிக்னாலே வந்து அப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, நான் இன்ஜினியரிங் அதாச்சும் வந்து நார்மல் டிகிரி, ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படிச்சிருக்கிறவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ இதுக்கான சேலரி லெவல் வந்து பார்த்திங்கன்னா 56,100லேருந்து 177,500 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் வந்து 1060 போஸ்டிங். அண்ட் இதுக்கான அப்ளை டேட்டு அண்ட் என் டேட்டு, இதுக்கான எக்ஸாம் டேட்டு கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1060 போஸ்டிங்க்கும் வந்து இன்ஜினியரிங் லெவலில், தென் அதுக்கப்புறம் வந்து நார்மல் டிகிரி லெவலில், ஸோ இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மாடர்ன் ஆஃபீஸ் ப்ராக்டிஸு, ஸோ அந்தந்த கம்யூனிட்டி, ஐ மீன் அந்தந்த கேட்டகரி வைஸ் எந்தெந்த எவ்வளோ எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸ், அதாச்சும் ஜென்ரல் டேனில், அதே மாதிரி வந்து பிசியில் எவ்வளோ, எம்பிசியில் எவ்வளோ, ஸோ அதுலேயே வந்து சிவிலு, மெக்கானிக்கலு, இங்கிலீஷு, மேத்தமேட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஸோ காமர்ஸு, ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்க்கு வந்து எப்படி அப்படின்ற டீட்டெயில் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் அதோடய லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஐ மீன் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 57 இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஜினியரிங்னா, அதாச்சும் இப்போ மெக்கானிக்கல்னால் நீங்கள் மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருக்கணும், இன்ஜினியரிங், டெக்னாலஜி, ஆர்கிடெக்சர், ஸோ இந்த மூணு இதில் ப்ளஸ் அதோட வந்து உங்களுக்கு 60% வந்து இருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நார்மல் டிகிரி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், அதாச்சும் வந்து இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ பிஜி வந்து முடிச்சிருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸில், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட குவாலிஃபிகேஷன். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எங்கெங்கே வந்து என்னென்ன மாதிரி போஸ்டிங், ஸோ கெமிஸ்ட்ரி லெவலில், தென் அதுக்கப்புறம் வந்து காமர்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த லொக்கேஷனில் வந்து என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றத இங்கிலீஷு, மேத்தமேட்டிக்ஸு, ஸோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக பாருங்கள். அண்ட் மெயில் ஐடி அண்ட் உங்கள் மொபைல் நம்பர் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அது வந்து அஸ் யூஸ்வல் நீங்கள் யூஸ் பண்ணுறதா வந்து கொடுங்க. ஸோ அப்போ தான் வேணால் அதில் தான் வந்து எல்லா அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து யூஸ் பண்ணுற மொபைல் மெயில் ஐடி, ஸோ அது கொடுங்க அப்ளை பண்ணும்போது. அண்ட் இதுக்கான ஃபீஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல், அதாச்சும் ஜென்ரல் கேட்டகரி, ஸோ பிசி, எம்பிசி, ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 300 வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் சப்ஜெக்ட், ஜென்ரல் நாலேஜ், ஸோ அதோட டீட்டெயிலாம் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. 150 questions அண்ட் 190 marks. ஸோ 3 hours வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அந்த டீட்டெயிலாக வந்து நீங்கள் கிளியராக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கான கோர்ஸ் சிலபஸ், ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மஸ்ட்டாக வந்து இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.